ஹலோ, குட் மார்னிங். இப்போ காலையில் 5:30. ஸோ இவ்வளோ சீக்கிரம் எங்கே போகிறேன் தானே? ஷூட்டிங் இல்லை இன்னைக்கு. ஸோ அதனால கோவிலுக்கு போகலான்னு ஒரு ஐடியா. காஞ்சிபுரம், காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போகிறேன். ஸோ போகிற வழியிலேயே சின்ன சின்னதாக என்னென்ன நடக்கிறது அப்படிங்கிறது காமிக்கலான்ட்டு. என் கூட வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணாவும் அவங்க ஒய்ஃபும் வராங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து தான் போகிறோம். ஸோ லெட்ஸ் கோ டு காஞ்சிபுரம். தாளிக்க மாட்டாங்க, புதிர் போட்டுருவாங்க.
அலங்காரத்துல பச்சை புடவையில அழகா உட்கார்ந்து தர்சனம் கிடைச்சது. அதுல குளிர்ந்து போய் வெளியே வந்தா சூரிய பகவான் அண்ணா எங்களை சேவிச்சுட்டார். அப்புறம் அங்க முடிச்சிட்டு சித்திரகுப்தன் கோயில், சித்திரா பௌர்ணமி இல்லையா, அதனால சித்திரகுப்தர் கோயில போய் பார்த்தாச்சு. அவரும் அருமையா இருந்தாரு, பூஜை பலமா நடந்துட்டு இருந்தது. அங்க முடிச்சிட்டு நம்ம எங்க வந்தோமா, ஏகாம்பரேஸ்வரர் டெம்பிள். ஏகாம்பரேஸ்வரர் டெம்பிள் ஈஸ்வரன் ஃப்ரீயா இருந்தாரு, ஜாலியா இருந்தாரு. பார்த்தோம் பாவம் அங்க ஒருத்தர் கல்யாணம் நடந்துட்டு இருந்தது, அதையும் பார்த்துட்டு நல்லபடியா வந்து ஏறி உட்காந்தாச்சு. போற வேலை இளநீ வாங்கி தரேன் சொல்லியிருக்கான், அதை இழுப்பு இழுத்துட்டோம்னா ஏமா வேணும். இதை விட பெட்டரா நான் சத்தியமா சொல்ல முடியாது, ஹீட்ல என்னால பேச முடியல. இளநீர்ல பாப்போம். 2 hours later காஞ்சிபுரத்துல இளநீர் கேட்டேன். அப்ப எங்க அண்ணா சொன்னாரு, கண்டிப்பா போற வேலை எத்தனை இளநீர் இருக்குமா நான் வாங்கி தரேன் அப்படின்னு. கடைசியில இப்ப நாங்க எல்லாரும் இளநீர் குடிக்கிறோம். ஸோ காஞ்சிபுரத்துல இளநீர் குடிக்கணும்னு பிளான் பண்ணோம். வெற்றிகரமா சென்னையில வந்து ரோஸ் மில்க் குடிச்சாச்சு. இப்போ அண்ணாவையும் அக்காவையும் அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணிட்டோம், அப்படியே என் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். சூப்பரான ஒரு தரிசனம், சூப்பரான ஒரு பாசிட்டிவ் ஃபீல் இருக்கும் எனக்கு. எப்பவுமே காஞ்சிபுரம் கோவிலுக்கு போனால் அது ஒரு வைப்னு சொல்லுவோம்ல, வைப்னு இல்லை அது ஒரு பாசிட்டிவிட்டி. ஸோ அது எப்பவுமே லைட்டாக டவுன் ஆகுறது இல்லை ஏதாவது அப்படி ஒரு கொஞ்சம் மைண்டெல்லாம் நமக்கு சரியில்லை அப்படின்னு தோணும்போது நான் போற ஒரு கோவில் தான். போய் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். ஸோ இன்னைக்கு அந்த தரிசனம் பண்ணி முடிச்சாச்சு அண்ட் சென்னைக்கு மட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா.